ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி பிளாக்ஸ். நான் ஷர்மிளா. யாருக்கெல்லாம் வந்து வாசலில் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும்? மோஸ்ட்டாக எல்லா லேடிஸ்க்கும் வாசலில் வந்து கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வாசலில் பார்த்திங்கன்னா அந்த வாசல் காலில் வந்துட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கிறது எவ்ரி ஃப்ரைடே பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வீடியோ தான் இது. அதே மாதிரி முக்கியமாக இந்த கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த திருஷ்டியை போக்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு மெத்தடும் நம்ம வந்து இந்த சேனலில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே வந்து சமையலாம் முடித்த உடனே கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வர்றது தான் நல்லது. ஸோ நம்ம கிச்சன் வந்து சமையல் முடித்தப்போ இந்த லட்சணத்தில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கு பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹஸ்பண்ட் இருந்தனால என்னால் எந்த வேலையும் பண்ண முடியாதுங்க, டப் டப் டப்னு செஞ்சிட்ருப்பேன். ஸோ அதனால் க்ளீனிங்கிறது வந்து மொத்தமாக பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி ஓரங்கட்டி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த வாசக்காலில் வந்து நம்ம எப்படி சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோன்றது தான் இப்போ நான் காட்ட போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் வைக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரைடே இந்த மாதிரி டிசைனில் போட்டு வைக்கிறோன்னா அடுத்த ஃப்ரைடே இந்த மாதிரி டிசைனில் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு பிடிச்ச மாதிரி. ஃபஸ்ட்டு அந்த நிலை கதவை வந்து நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிக்கோங்க. இது எந்த தண்ணியில் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், மஞ்சள், அதோட வந்து வெட்டி வேர் கொஞ்சம், துளசி, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெட்டி வேர், மஞ்சள் தண்ணி ஆல்ரெடி போட்டுட்டு பன்னீர் கலந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அந்த தண்ணியை வச்சு நீங்கள் நிலைவாசல், அப்புறம் சாமி பூஜை பூஜை பொருளாக இருக்கும் இல்லையா, லைக் அந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி அந்த தண்ணியிலேயே வந்து வாஷ் பண்ணி வைக்கலாம், தொடச்சி வைக்கலாம். படங்கள்லாம் தொடச்சி வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் பண்ணலாம். இந்த வாசக்காலையும் நீங்கள் அப்படி தான் துடைக்கணும். இந்த மாதிரி வாசனை பொருட்கள் வச்சு தொடச்சிட்டு அந்த ஈரத்துலேயே வந்து மஞ்சள் தடவிக்கிறேன். பவுடராகவே தடவிட்டு குங்குமம் வச்சு நான் பட்டை போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைனில் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வழக்கம் இருக்கும். இந்த வழக்கத்தில் தான் நான் வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த டிசைன் தான் இது தான் நான் போடுவேன்லாம் கிடையாது. என்ன எனக்கு அந்த நேரத்தில் மைண்டில் வருதோ அதை நான் போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து பட்டையெல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு ட்ரையான மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா லைட்டாக தண்ணி தட்டுட்டு மஞ்சள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் மஞ்சளை வந்து தண்ணியில் நல்லா கலந்துட்டு தேய்ச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இது புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பவுடராகவே அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஒட்டலை குங்குமம். ஸோ நீங்கள் வந்து பவுடரை டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் தண்ணியில் கலந்துட்டு அதை லிக்விடாகவே அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது இன்னுமே பார்க்கவும் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நம்ம உடனே வந்து குங்குமமும் ஒட்டும். ஸோ அப்ளை பண்ண உடனே அந்த ஈரத்துலேயே வந்து நீங்கள் குங்குமம் வச்சிங்கன்னா தான் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. ஸோ அதே வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து மேலேயும் கீழேயும் பட்டை மாதிரி போட்டு நடுவில் மூணு புள்ளி வைக்கிறேன். இல்லைன்னா வந்து வேறு டிசைன்ஸ் மாதிரி நீங்கள் சாமியோட இது இருக்கும்ல முத்திரைகள் ஏதாவது நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ நடுவுலையும் வந்து இந்த மஞ்சளை வந்து தடவிட்டு அங்கே வந்து குங்குமத்தால் வந்து ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கிறேன். சைடில் நாலு கோடு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் குங்குமம் வச்சுட்டு நடுலேயும் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி ஈரமாக இருக்கக்கூடாது ரொம்ப நம்ம போடுற இடம். ஸோ அப்பப்போ அதை வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை சுற்றியும் வந்து மஞ்சளை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி ஒரு ரவுண்டாக கொஞ்சம் பெரிய ரவுண்டாக தெரியணுன்றதுக்காண்டி அந்த மாதிரி நான் வச்சிட்ருக்கேன். மஞ்சள் டைரெக்டாக ஒட்டாது, ஸோ தெரியவும் தெரியாது. அதனால் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி ஒட்டிங்கன்னா அழகாக அப்படியே ப்ரைட்டாக தெரியும். அதே மாதிரி குங்குமத்தையும் நான் வந்து அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு குங்குமத்தை அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா சந்தனம் மஞ்சளே வந்து தண்ணியில் கலந்துட்டு வச்சுட்டு அங்கனக்குள்ளே நீங்கள் குங்குமமும் வைக்கலாம். டைரெக்டாக இப்படி தண்ணியில் டிப் பண்ணி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். பக்கத்தில் ஏதாவது குட்டியாக ஒரு கிளாத் வச்சுக்கோங்க, வாசல் துடைக்கிறதுக்குன்னு ஏதாவது கிளாத் வச்சுக்கோங்க. அதை வச்சு மஞ்சள் குங்குமத்தை வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப சிதறியும் இருக்கக்கூடாது, குங்குமம் சிதறாமல் நம்ம வந்து அப்ளை பண்ணணும்.
ஸோ நான் வந்து வெள்ளைக்கொள்ளப்பொடி யூஸ் பண்ணிக்கிறேன். வெள்ளைக்கொள்ளப்பொடிக்கு பதிலாக உங்களுக்கு வந்து நீங்கள் அரிசி மாவு கூட, அரிசி மாவு லைட்டாக மைதா மாவு கலந்து தண்ணி ஊற்றி ஒரு லிக்விடாக ஃபார்மாக எடுத்துகிட்டு நீங்கள் அந்த அது இந்த மாதிரி தாமரை இதெல்லாம் வரைஞ்சிருக்கீங்களா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மாதிரி அச்சு வைப்பேன், சாமி பாதம் வீட்டில் வீட்டை பார்த்து இருக்க மாதிரி அச்செல்லாம் நான் வாங்கி வச்சுருப்பேன், அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இதுதான் ரெகுலராக நான் போடுவேன். ஃப்ரைடே மட்டும்தான் இந்த புள்ளி குளம் இல்லைன்னா ரங்கோலி அந்த மாதிரி போடுவேன், அதேமாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்னா கலர் குளம் அப்படி போடுவேன். மற்ற டைமில் இந்த மாதிரி அச்சு வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இதிலே ரவுண்டு ஒரு அச்சு நான் வச்சுருக்கேன், ஸோ அதை வச்சும் போட்டுட்டு சிம்பிளாக முடிச்சிருவேன். ஏன்னா ரெண்டு வீடு இருக்கிறதுனால வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பூவை வந்து லாஸ்ட்டு பூவை வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். வாசலை பார்க்கவே அவ்வளோ ஒரு மங்களகரமான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சதே இல்லை, பட் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இது நம்ம வீடு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும், நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பூஜை வேலையெல்லாம் செய்யும்போதே வந்து சாமிக்கிட்டே ஏதாவது ஒன்று வேண்டிகிட்டே நம்ம செய்யும்போது அது ஒரு நல்ல வைப் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் நம்ம நினைக்காமல் பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம முடிச்சுட்டு நான் சாமிக்கெல்லாம் பூ வச்சுக்கிறேன், வெள்ளிக்கிழமைன்றனால செவ்வாய் வெள்ளிக்கு பூ மாற்றுவேன் நான். அதே மாதிரி நான் சொன்னேன்ல, கண் திருஷ்டிக்கு வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ரெண்டு எடுத்துக்கிறேன், எந்த ஒரு புள்ளியுமே இருக்கக்கூடாது அந்த எலுமிச்சம்பழத்தில். ஸோ ஒரு இதில் மஞ்சள் ஒரு இதில் குங்குமம் கலந்துட்டு கல்லுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம வாசக்கது இப்போ கோலமெல்லாம் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த ரெண்டு கார்னர்லேயும் நம்ம வைக்க போகிறோம். நம்ம வைக்கிறது வந்து கண்டிப்பாக மற்றவங்க கண் பார்வையில் இருக்கணும், ஸோ அப்படி தெரிகிற மாதிரி தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இருக்கிற கண் திருஷ்டிலாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா இதே வந்து ரெண்டாக ஒரே ஒரு லெமனில் ரெண்டாக கட் பண்ணிட்டு குங்குமத்தில் கலந்துட்டு ஒரு இதை வந்து குங்குமத்தில் ஒரு இதில் மஞ்சளை கலக்கலாம், இல்லை ரெண்டுலேயுமே குங்குமம் கலந்து கூட ரெண்டு கார்னர்லேயும் வைக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை பண்ணலாம். ஃப்ரைடே எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா 3 days ஒன்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு அடியில் வந்து ஒரு ரவுண்டு பிளேட் மாதிரி வந்து குரு விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பேஜ் அவங்கள்ட்ட தான் நான் வாங்கியிருந்தேன், 20 rupees சம்திங் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுக்கு இதுக்கெலாம் அடியில் ஏதாவது பிளேட்டு வச்சு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அது வாங்கியிருந்தேன். எலுமிச்சம்பழத்தை நான் அதில் தான் வைப்பேன். கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா டிப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, உள்ளே டீப்பாக இருக்க மாதிரி. மேலாக இருந்துச்சுன்னா கீழே விழுந்துடும், அந்த இடமே வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக உப்பாகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன், கூப்பிட்டு வந்து அதை எடுத்து பூண்ட ஆரம்பிச்சிருவான், கீழே தள்ளி விட்டுருவான், அந்த வேலையெல்லாம் பண்ணுவான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வாசல் கதவு, இதே மாதிரி அடுத்து நான் வேறு ஏதாவது வாசல் கதவுல ஏதாவது நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது அதையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கேட்டனால சரி இதை வீடியோவாக போடலான்னு நான் எடுத்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் நினைக்கிறேன், உனக்கு அழகாக இருக்கு வீட்டு வாசல், இதை வீடியோவாக போடு நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னனால தான் சரின்னு சொல்லிட்டு அதை வீடியோவாக எடுத்தேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கேசஸ்லாம் கண்டிப்பாக பிடிக்கும், இந்த கோலம் போடுறது அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கு வந்து இதை பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். பண்ணுறாங்களோ இல்லையோ சிலருக்கு வந்து பார்க்குறது கூட பிடிக்கும். ஸோ எல்லாேருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதில் நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.